ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் லிட்டில் கிச்சன். இன்னைக்கு வந்து நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கேன். இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்து ஊற நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு தேங்காய் பால் போட்ட ஒரு புலாவு, அது கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணின புலாவு. இது ரொம்ப ஈஸி, பேச்சுலர்ஸ் எல்லாம் கூட பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி. நான் அதுக்கு வந்து ஒரு சின்ன கொஞ்சம் பாலக் எடுத்திருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மின்ட் லீவ்ஸு அண்ட் கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன், உள்ளி பூண்டு உஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இதெல்லாம் நமக்கு வந்து தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுட்டுருக்கேன். இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல நமக்கு இதெல்லாமா சேர்ந்து நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம அதை முதல்ல பண்ணி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இதை நல்லா அரைச்சின்னு வந்துவிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு நான் குக்கர்லேயே இதை பண்ணுறதாக இருக்கேன். ஸோ ஒரு குக்கர் வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம நிறைய இது கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் கடலை எண்ணெயும் கொஞ்சோண்டு வெண்ணையும் போட்டுக்கிறேன். கடலை எண்ணெய் கொஞ்சோண்டு வெண்ணெய். இதில் வந்து நம்ம இந்த சீரகம், கிராம்பு, பட்டை, குருமிளகு, ஏலக்காய், மிளகாய் வைத்தல், ஸ்டார் பூல் எல்லாம் போட்டுருவோம். இந்த டைத்தில் நம்ம நீள் நீளமாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டு வரைக்கும் கொண்டு விழுது பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். அதே போல ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அதே கொஞ்சோண்டு மஞ்சப்பட போட்டுள்ள நம்ம அரிசியும் இதில் போட்டுள்ள ஒரு அரிசி ஒரு லேசா வறுத்துக்கலாம். நல்லா அதோடு வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுத்து. இப்போ இந்த அரைச்ச விழுத இதில் இப்போ நான் வந்து இதால் ஒரு கப்பு அரிசி எடுத்ததுனால தேங்காய் பால் நான் இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஒரு தேங்காயை துருவி மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கப்பு தேங்காய் பால்,
இப்போ நான் உப்பு செக் பண்ணிக்கலாம். சரியா இருக்கு. இந்த டைட்ல நம்ம 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போடுறோம். இப்போ நம்ம இத ஒரே ஒரு விசில் வைக்கற மட்டும் ஒரு விசில்ல எடுத்துடணும். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் வந்தது, எடுத்து அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் அடங்கியிருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம தேங்காய் பால் போட்ட ரைஸ் ரெடியாக எடுத்து, இது ரொம்ப சூடாக இருக்குது, இது கொஞ்சம் ஆறினா நமக்கு உதிரு உதிரா எடுக்க வந்துடும். இப்போ நம்ம வந்து இதில் நம்ம வந்து கொஞ்சோண்டு நம்ம நெய் வந்து, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். ஜோரா புலாவ் ரெடி ஆயிடுத்து. இப்போ நம்ம வந்து இதில் ரைத்தா கூட சாப்பிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் பண்ணி அது கூட சாப்பிடலாம். இப்போ இது மூடி இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துல இது உதிர் உதிராக ஆயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு நல்லா உதிர் உதிரா வந்துடுத்து. தேங்காய் பால் போட்ட கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தேங்காய் பால் போட்ட புலாவ் இது. இதை நீங்களும் பண்ணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்ற எனக்கு எழுதுங்க. எப்படி நல்லா இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் எழுதுங்க, நல்லா வந்திருக்கான்ட்டு. நீ என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். டில் தென், குட் பை, டேக் கேர்.